Friends, Tamil Garza Sugatharathurilada on the Valley Puripan on the case, and the Valley can attack the portraying on the minimum wondering a 12th in a pass, planning a diploma, degree, qualifications on the Marmuk on the posting on the record. So, posting a portraying data entry operator would put on the narrative type on the posting on the Kuturkanga, salary level on the 25,000 Malay on the salary on the Varo, the Kendavan exam Kadea, Yendavamana fees make a day, Nuput the Model on Pen Aniverman, the Valley can a winner picla. Ipan the Valley can notification details Namapakla. So guys, this is the official notification. So Mavata Sugatharathurai la the Valley Viper Ipan Vandrike. So Tiruchirappalli Mavattathil irundhu kuduthirukanga. So Tiruchirappalli la vandirukna vandhu ellarume apply pannikalam. So andha mavattathil irukringna apply panna appadina illa ellarume apply pannikalam. Idhula vandhu paranga posting porthavaraikum ungalku vandhu motta oru 9 type la ungalku vandhu posting vandhu idhula vandhu irukku. So data entry operator, accountant category, STLS, LT, senior lab technician, TBHV indha mari vandhu ungalku vandhu oru 9 கேட்டகரியில வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. இதல வந்து பாருங்க மருத்துவ அலுவலர் கேட்டகரிக்கு வந்து நீங்க அப்ளை பண்ற மாதிரி தான் குவாலிஃபிகேஷன் வைஸ் நீங்க வந்து சோ MBBS வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து சோ மைக்ரோபயாலஜிஸ்டிக் அண்ட் கல்ச்சரல் DST லேபா இருந்தா பாருங்க இதுக்கு வந்து நீங்க வந்து MD மைக்ரோபயாலஜி இல்லனா வந்து PhD ல வந்து நீங்க மெடிக்கல் மைக்ரோபயாலஜி அப்படி இல்லனா MSc ல வந்து நீங்க மெடிக்கல்ல வந்து அப்ளைட் மைக்ரோபயாலஜி முடிச்சினால அப்ளை பண்ணிக்கலாம். சோ அதே மாதிரி வந்து STSR இருந்தா பாருங்க நீங்க வந்து ஏதாவது ஒரு டிகிரில வந்து நீங்க வந்து முடிச்சினா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா வந்து நீங்க வந்து sanitary inspector course வந்து நீங்க முடிச்சினா அப்ளை பண்ணிக்கலாம்ங்கற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ அதோட பார்த்தனா சோ கம்ப்யூட்டர் கோர்ஸ்க்கான சர்டிபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். அதே மாதிரி வந்து டிரைவிங் லைசென்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தனா TBHV அந்த கேட்டகரிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து நீங்க வந்து இளநிலை பட்டப்படிப்பு வந்து நீங்க முடிச்சினா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா நீங்க 12th வந்து நீங்க பாஸ் பண்ணினா இதுக்கு வந்து எலிஜிபிள்ங்கற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரி வந்து பாருங்க சீனியர் லேப் டெக்னீஷியனா இருந்தா நீங்க BSc இல்லனா வந்து பயோடெக்னாலஜி இல்லனா வந்து மைக்ரோபயாலஜில வந்து நீங்க இளநிலை பட்டப்படிப்பு வந்து நீங்க முடிச்சினா அப்ளை பண்ணிக்கலாம். So அப்படி இல்லனா நீங்க 12th முடிச்சு நீங்க வந்து பாருங்க சோ ஆய்வக நுட்புணர் கேட்டகரிக்கான சர்டிபிகேட் வந்து நீங்க வெச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள்ங்கற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆய்வக நுட்புணர் கேட்டகரிக்கு வந்து சேம் நீங்க 12th முடிச்சு அதற்கான சர்டிபிகேட் வந்து நீங்க வெச்சிருக்கணும். சோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்க STLS க்கு வந்து நீங்க வந்து சோ 12th முடிச்சு அதற்கான சர்டிபிகேட் வந்து நீங்க வெச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அக்கவுண்டன்ட் கேட்டகரிக்கு பாருங்க நீங்க டிகிரில வந்து பாருங்க இதல கொடுத்திருக்காங்க. அக்கவுண்டன்ட் வந்து நீங்க முடிச்சுனா அப்ளை பண்ணிக்கலாம். டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்னு பாருங்க நீங்க 12th முடிச்சு so DCA course வந்து நீங்க முடிச்சினா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரிக்கும் கொடுத்திருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இதுக்கு வந்து எப்படி நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்குனா உங்களோட பயோடேட்டா வந்து நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கோங்க. சோ அதோட பார்த்தனா உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க செல்ஃப் அட்டஸ்டடா வந்து அந்த பயோடேட்டா பேக் சைடே நீங்க வந்து அட்டாச் பண்ணி சோ நீங்க வந்து போஸ்டல்ல வந்து நீங்க சென்ட் பண்ணனும். நீங்க சென்ட் பண்ணும்போது பார்த்தனா அந்த போஸ்டல் கவர் மேல வந்து ₹5 ஸ்டாம்ப் ஒட்டி தான் நீங்க வந்து சென்ட் பண்ணனும் அப்படிங்கற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இதல வந்து பாருங்க பதிவு தபால் மூலமா நீங்க வந்து சென்ட் பண்ணனும் அப்படிங்கறத இதல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டேட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து November 20 தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ள வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க சென்ட் பண்ணிக்கோங்க. நீங்க சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸும் பாருங்க கீழே கொடுத்திருக்காங்க. சோ விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரின்னு கொடுத்திருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து போஸ்டல்ல வந்து நீங்க சென்ட் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே கொடுக்கறேன். வில்லிங்கா இருக்கறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும். Thank you.